வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்யூட்டா சேனல். ஸோ போன ப்ரோக்ராமில் வந்து டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் நிறைய பேர் ட்ரை பண்ணிருந்தீங்க. சொல்லப்போனால் நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாக்டாக வந்து அந்த ஃபார்மை வந்து அந்த ஃபார்முலாவை வந்து கரெக்டாக எட்டி பிடிச்சிங்க. அதுக்கு வந்துவே ஒரு பாராட்டு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு இந்த இஸ் ஹீ கோயிங் டூங்கிறதுல நம்ம சொல்ல போகிறாரா அப்படிங்கிறப்போ அது நிறைய பேர் எல்லாருமே ஓரளவுக்கு பேசிட்டீங்க. ஏன்னா இந்த சென்டென்ஸில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இந்த சொல்ல போகிறாரான் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணால் வேறு மாதிரி வருது. அதில் வந்து எங்களுக்கு சொல்ல போகிறாரான்ங்கிற மாதிரி இருந்தால் அதைத்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான வேர்பு வரும். நான் அந்த மாதிரி கொடுக்கல, சொல்ல போகிறாரான்னு ஜென்ரலாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபார்மில் வந்து நான் எழுதி போடுறேன் ஆன்சர். பட் ரெண்டாவது இருக்குது பாருங்கள், வாட்டுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து தேர்வுக்கு என்ன படிக்க வேண்டும் என்று, அதில் வந்து யாருக்கு அவர் சொல்கிறாருங்கிறதே அதில் வரல பாருங்கள். தேர்வுக்கு என்ன, நாங்கள் என்ன படிக்க வேண்டும் அப்படி சொல்லவே இல்லை. அதில் சப்ஜெக்டே வரல பாருங்கள். அந்த இடம் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இடம். இப்போ சொல்ல போகிறாரான்னு இந்த இடத்துல அவர் இருக்கார், சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் அந்த அவரை கண்டுபிடிச்சிடலாம். இஸ் ஹீங்கிறதுல கண்டுபிடிச்சிடலாம். இஸ் ஹீ கோயிங் டு, சரிங்களா? இப்போ சொல்ல போகிறாருன்னா சே வரும், அப்புறம் டெல் வரும். இப்போ எங்களுக்கு சொல்ல போகிறாராங்கிறத நான் சொல்லியிருக்கணும், சரிங்களா? குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு சொல்ல போகிறாருன்னா இஸ் ஹீ கோயிங் டு டெல் அஸ், கரெக்டாக? இது சிம்பிளான க்வெஸ்சன் ஃபார்மெட். என்ன சொல்ல போகிறாருன்னு கேள்வி கேட்கும்போது தேர்வுக்கு என்ன படிக்க வேண்டும், இதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சி நெருக்கி அடித்தவங்க, கரெக்டாக அடித்தவங்க ரெண்டு பேர், சரிங்களா? அப்புறம் நெருக்கி தொட்டவங்க ஒரு ஆள். மீது எல்லாமே அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக கையாண்டுருக்கிறீங்க. பட்டு திடீர்னு அந்த சென்டென்ஸுக்கு வந்தோன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, சரிங்களா? என்ன படிக்கணும், வாட் டு ஸ்டடி. என்ன படிக்கிறது, வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கிறது? செயலை செய்ய சொல்கிறீங்க, வாட் டு ஸ்டடி, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்போம்ல. என்ன படிக்க வேண்டும், வாட் டு ஸ்டடி, வாட் ஹாவ் டு ஸ்டடின்னு சொன்னார் சில பேர். ஒருத்தர் சொல்லியிருந்தார், போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வாட் ஹாவ் டு ஸ்டடின்னு போடலாம், தப்பு இல்லை. பட் ஹாவுங்கிறதுக்கு பதிலே வந்து வாட் டூங்கிறதே வந்து வேண்டுங்கிற அந்த பொருளை கொடுத்துரும். நீங்கள் ஹாவ் போட்டிங்கன்னா அடிஷ்னலாக வந்து அந்த வேண்டுங்கிறத வந்து அழுத்தம் கொடுக்குறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. தென் தேர்வுக்குங்கிறப்ப ஃபார் த டெஸ்ட்டு அல்லது ஃபார் த எக்ஸாமினேஷன், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே கரெக்டு, சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இப்படி தான் கொண்டு வரணும். இஸ் ஹி கோயிங் டு டெல் அஸ் வாட் டு ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். கொஞ்சம் ஹார்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த வாட் ஹீ ஸ்டடிடு ஃபார் த, என்ன படிக்க வேண்டுங்கிறதுக்கு வாட் ஹீ ஸ்டடிட் ஃபார் த டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மெட்டில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நான் பேசிக்கலாகவே இந்த சென்டென்ஸில் குழப்பம் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேவா? தென் வி மூவ் டு த கிளாஸ். நம்ம கிளாஸில் வந்து, இல்லை நம்மளுடைய ஊரில், இல்லை நம்ம வீட்டில், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பங்கு பெறணும் அப்படிங்கும்போது, இப்போ அதில் நம்ம பங்கு இருக்கணும், அதில் நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஆசையாக இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குது, அதில் நான் இருக்கேனான்னு கேட்கணும். அதில் நான் இருப்பேனா, அதில் நான் இருக்க போகிறேனா, இருப்பேனாங்கிற இல்லை, இருப்பேனா வில்லு போட்டு பேசிடலாம். இருக்க போகிறேனானா எப்படி கேட்குறதுனா, ஆம் நான்ல, ஆம் ஐ கோயிங் டு பி ஆன் இட், சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆட்டம், ஞாபகம் வச்சுங்க. நான் அதில் இருக்க போகிறேனான்னு அப்படி அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு கரெக்டான ஒரு சென்டென்ஸாக நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம், ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த சென்டென்ஸ், இப்போ நான் கொடுக்க போகிற சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நீங்கள் விளையாட போகிறீர்களா அல்லது பார்க்க போகிறீர்களா, இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் சென்டென்ஸை பாருங்கள். இதை நான் உங்களுக்கு கேள்வியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, அதை நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டு விதமான விஷயம் போகிறோம். நீ இப்போ ஸ்டேடியத்துக்கு போறிய, இப்போ நம்ம சொல்லிட்டு போவோம் ஊரில், நானும் விளையாட போகிறேன், எங்கூட்ட மாப்பிள்ளையும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதையாக இருக்கும்னு சொல்லுவாங்க சில பேர், சரிங்களா? இப்போ நம்ம விளையாட போகிறோமா, நீ விளையாட போறியா அல்லது பார்ப்பியா, விளையாட பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? இப்போ விளையாட போறியான்னு கேட்கும்போது ப்ரீ பிளான்ட் ஆக்ஷனாக இருக்குது, அதில் கோயிங் டு போடணும். அப்போ அதில் பார்ப்பியாங்கிறப்ப அதுலேயும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போமா. ஆர் யூ கோயிங் டு,
நீ போறியா, என்னத்துக்கு விளையாட, டு பிளே, கரெக்டா? ஆர் யூ கோயிங் டு பிளே, அல்லது ஆர் பார்ப்பீர்களா அப்படின்னா நீ விளையாட்டை பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து அதே ஆர் யூ கோயிங் டு வாட்ச்னு வராது, ஏன்னா பார்க்க போகிறீர்களான்னா இது கரெக்டான சென்டென்ஸ். ஆர் யூ கோயிங் டு பிளே ஆர் வாட்ச்ன்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். பட் இப்படி இந்த ஏன்னா ரெண்டு தரம் ஆர் யூ கோயிங் டு வர தேவையில்லை. ஸோ இப்படி வைக்கலாம் நீங்கள், ஆர் யூ கோயிங் டு பிளே ஆர் வாட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சென்டென்ஸில் போகிறீர்களான்னு இருந்திருக்கு பாருங்கள், அதுவும் இங்கே வந்தால் தான், சரிங்களா? அப்படி வரலங்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, பார்ப்பீர்களான்னா நீ போவியா பாப்பியானா வில் போட்டு தான் நம்ம பேசுவோம், ஆர் வில் யூ வாட்ச், புரியுதுங்களா? எப்போ கோயிங் டுக்கும் இப்போ வாட்சுக்கும் ஒரே சென்டென்ஸில் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸை எடுத்தேன். இல்லைனா ஜஸ்ட் சும்மா வெறுமனே பாப்பியான்னு சொல்ல நம்ம அப்படி தான் நக்கலாக தானே பேசுவோம், நமக்கு தான் அந்த சுபாவம் இருக்குல்ல. ஸோ ஆர் யூ கோயிங் டு பிளே ஆர் வில் யூ ஜஸ்ட் வாட்ச், இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும், ஓகேவா? அடுத்த கிளாஸில் வந்து கொஞ்சம் இந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறேன், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.